ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வேர்ல்டு வார் ஹல்கோட இஷ்யூ 3. ஸோ நம்ம ஜென்ரல் ராஸ் வந்து இங்கே வந்திருப்பார், வந்து இதுமேட்டு இது ஏன் கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவர் வந்து ஃப்ளாஷ்பேக் சொல்ல, நம்ம ஹல்கோட ஃப்ளாஷ்பேக், அவன் ஒரு காலத்தில் வந்து நல்ல ஹீரோவாக இருந்தான், அவனை என் பொண்ணு கூட காதலிச்சா, ஆனால் இப்போ அவன் அப்படி இல்லை, என் பொண்ணு காதலிக்கும் போது அவனுக்கு அவனுக்கு பிடிக்காது, இப்போ அவன் எனக்கு பிடிக்காது, நான் அவனை அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஜென்ரல் ராஸ் வந்து பின்னாடி இருந்து பல ஹெலிகாப்டர் வச்சு பட 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 படன்னு எல்லாரையும் சுட்டு சொல்கிறாங்க. நம்ம ரிக்கி ரோன்ஸ் வந்து சொல்கிறாரு, அவனை இந்த மாதிரிலாம் சொல்கிறது வேஸ்ட்டு, அவனை நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஹல்க் வந்து இப்போல்லாம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்ட் இந்த பக்கம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து ஹல்க்கை வந்து ஹல்கோட மைண்டை வேறு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வராரு. ஸோ கூட்டிகிட்டு வந்து பார்த்தா நம்ம ஹல்க் வந்து ஒரு சேட்டன் மாதிரி இருக்க ஒரு இடம், அதாவது சேட்டன் மாதிரி இருக்க ஒரு கிரகத்தில் வந்து அவர் இருக்கார். அண்ட் நம்ம ஹல்க்கு இன்னும் கோபம் அதிகமாகுது, என் மைண்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லி வெளில இருக்க ஹெலிகாப்டர்லாம் பிடிச்சி அடிக்கிறாரு. அவன் அமைதியாகிட்டான் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க சோல்ஜர் சொல்லாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹல்க் வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட ஒரு ஆஸ்ட்ரல் ஃபார்மேஷனை வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் சொல்கிறாரு, நீ எங்கே இருக்கன்றதை நீ தான் சொல்லணும், ஏன்னா இது உன்னோட ட்ரீம், அதாவது ஓன் நினைவுகள்லேருந்து உருவான இந்த இடம். ஸோ நீ எங்கே இருக்கேன், நான் எங்கே இருக்கேன் அப்படின்றத நீ தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சார் அவனுக்கு என்னமோ ஆயிடுச்சு, அவன் காற்று கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சோல்ஜர்ஸ்லாம் சொல்கிறாங்க. அண்ட் அவருக்கு பார்த்திங்கன்னா மைண்டில் நம்ம டாக்டர் செஞ்சுருக்காரு, ஸோ அவர் கூட தான் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி டாக்டர் செஞ்சு வந்து சமாதானப்படுத்துறாரு, ப்ரூஸ் கமா நீ உள்ளே இருக்குன்னு தெரியும், வெளியில் வா அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம ப்ரூஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வராரு. அவள் என்ன சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்க, என் குழந்தை என் ஒய்ஃப் எல்லாரையும் கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ப்ரூஸ் வந்து அழுகுறாரு. அண்ட் இந்த பக்கம் நம்ம டாக்டர் சேஞ்ச் என்னை மன்னிச்சிரு, அப்போதைக்கு அயன்மேன் அண்ட் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு, அதாவது அயன்மேன் ரீட் ரிச்சார்ட், ஸோ இவங்க சொல்கிறது கேட்டுன்னு அவங்க பக்கம் இருந்தேன், அது மட்டும்தான் அப்போ வந்து அந்த சூழ்நிலைக்கு வந்து அதான் சரியாக இருந்தது, நான் வந்துட்டெல்லாம் கவலைப்படாத ப்ரூஸ் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கை கொடுக்குறாரு. நம்ம ப்ரூஸ் பண்ணுற வந்து அழுகுறாரு, ப்ளீஸ் ப்ளீஸ் ஸ்டீபன் அப்படின்னு சொல்லி சொல்ல, நான் வந்துட்டேன்ல, நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் தான் உங்களை பிடிச்சிட்டோல ப்ரூஸ் அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம ப்ரூஸ் சொல்கிறாரு, ஆமாம் நான் உன்னை பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம கேப் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அப்படியே மேலே அண்ணாந்து பார்க்குறாரு. நம்ம ப்ரூஸ் வந்து அப்படியே பெருசாக வர்றாரு, ஐ மீன் ஹல்காக மாறிடுறாரு. இனிமேல் நீ செத்தடா அப்படின்னு சொல்லி அவரை போட்டு சம்மடி இருக்கிறாரு. பிகாஸ் இதுக்கு முன்னாடி தான் வந்து ஆஷல் ஃபார்மேஷனில் இருந்தார், இவர் ப்ரூஸ் பண்ணராக மாறினதும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து ஒரிஜினல் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அப்பியர் ஆகிறாரு. ஸோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட கை வந்து இங்கே உடஞ்சிருது. ஸ்ட்ரேஞ்ச் என்னாச்சு அப்படின்னு சொல்லி அயன் ஃபிஸ்ட் கேட்க, என்னால் ஒன்று தடுக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹல்க் வந்து வெளியில் இருக்க எல்லா டேங்க் அப்புறம் எல்லாத்தையும் ஸ்மாஷ் பண்ணுறாரு, ஸ்மாஷ் ஸ்மாஷ் ஸ்மாஷ், எங்கே பார்த்தாலும் வந்து அடித்தடி தான், எங்கே பார்த்தாலும் அடித்து நொறுக்கிறாரு. அங்கேருந்து எல்லாத்தையும் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே எல்லாத்தையும் சாய்ச்சிட்டாரு. அங்கே இருக்க கடைசியாக ஒரே ஒரு ஹெலிகாப்டர் பரண்டா அப்படின்னு சொல்லி அவனை ஜென்ரல் ராஸை கீழே பிடிச்சி தள்ளுறாரு. அண்ட் அவரையும் கொண்டுடுறாரு. ஸோ அங்கே வந்து சுற்றி பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து கீழே விழுந்து நொறுங்கிருச்சு. அண்ட் நம்ம சென்ட்ரிக்கு வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு, பார்த்துட்டு இவன் ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த பக்கம் நம்மளோட டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து ஹெல்ப் கேட்டுட்ருக்காரு. ஸோ இந்த மாதிரி அவர் ஏற்கனவே கொண்டவங்க, ஐ மீன் ஏற்கனவே அடித்தவங்க எல்லோரையும் வந்து நெஞ்சில் செஸ்ட்டில் வந்து சின்னதாக ஆர்க் ரியாக்டர் மாதிரி ஒன்று செட் பண்ணி எல்லோரையும் உட்கார வச்சுருக்காரு நம்ம ஹல்க். ஸோ இந்த மாதிரி நம்ம விடியும் போது பார்த்தா எல்லாருமே வந்து கீழே விழுந்திருக்காங்க. நம்ம ஹல்க் வந்து சொல்கிறாரு, இதெல்லாம் இவங்களுக்கு பத்தாது, இதை விட அவங்களுக்கு அதிகமாக தரணும் அப்படின்னு சொல்லி சொல்ல, இந்த மாதிரி ரிக்கி ஜோன்ஸ் வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட வீட்டுக்கு வெளில, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹல்கோட வார் போன்ஸ் வந்து அங்கே வந்துடுறாங்க. நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை இது வெறும் காஃபி ஷாப் தான், இந்த இடத்துல காஃபி விற்கிறாங்களா இல்லையான்னு கேட்க வந்தேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, நான் ஒன்றும் மனுஷெல்லாம் கிடையாது, நீ சொல்கிற போயெல்லாம் நம்பதுக்கு, எங்களாலேயும் இந்த மாதிரி மிஸ்டிக் ஆர்ட்ஸ்லாம் தெரியும், மிஸ்டிக் கார்ட்ஸ் உள்ளே இருக்குதுன்றது எங்களுக்கு தெரியும், நீ அந்த மந்திரவாதியை வான் பண்ண தானே வந்திருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அங்கே இருக்க என்சான்ஸ்மெண்ட்ஸ், அதாவது இங்கே இருக்க ஸ்பெல்ஸ்லாம் அவ்வளோன்னு கஷ்டம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே வராங்க. அந்த மைண்ட் ஃபிஸ்ட் சொல்கிறாரு, இதெல்லாம் ஸ்பெல்ஸ் இல்லடா, உங்களுக்கு வச்ச பொறி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் சமசண்டை நடக்குது. நம்ம அயன் ஃபிஸ்ட்டும் ஒரு பக்கம் சண்டை போடுறாரு, ரோனின் அப்புறமா எக்கோகள், ரோனின் யாரும் தெரியும் உங்களுக்கு, ஹாக்கே தான். ஸோ இந்த பக்கம் வந்து சம ஃபைட் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் அயன் ஃபிஸ்ட்டை அவங்க அடித்து தூக்கி போட்டுடுறாங்க. அப்போ ரோனின் எக்கோலாம் என்ன தரும், நம்ம அயன் ஃபிஸ்ட்டே அடித்து தூக்கி போட்டாங்க. ஸோ எல்லோரையும் வந்து தர நிறுத்துட்டு வராங்க. இந்த பக்கம் அயன் நம்மளோட டாக்டர் ஸ்டேஞ்சுக்கு வந்து அவரால் முடியல, அவரால் ஸ்பெல் வந்து யூஸே பண்ண முடியல, அவர் கை வந்து அந்தளவுக்கு ஆகிடுச்சு, என்னால் முடியல என்னால் முடியல அப்படின்னு சொல்லி சொல்ல, கமான் நீ அதை பண்ணி தான் ஆகணும், அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்ல, அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா இப்போதைக்கு நான் இந்த ஸ்பெல்லை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இந்த சீன் இங்கே கட் பண்ணிவிட்டு நம்ம ஹல்க் இருக்க இடத்துல காமிக்கிறாங்க. அவர் வந்து ஒரு ப்ளே க்ரௌண்டில் இருக்கார், ஸோ அந்த இடத்துல என்ன நடக்க போகுது அப்படின்றத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காமிப்பாங்க. அப்போ நீங்கள் பாருங்கள், இந்த பக்கம் வந்து நம்ம ரிக்கி ஜோன்ஸை பிடிச்சிட்டு வந்தவங்க சொல்கிறாங்க, இவன் வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வீட்டுக்கு வேலை கத்திக்கிட்டு இருந்தால் அவன் ஃப்ரெண்டுன்னு சொன்னானவனை ஏமாற்ற பார்க்கறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அவனுக்கு நரகம்னா என்னென்னு காமி அப்படின்னு சொல்லி ஹல்க் சொல்ல, ஹல்கோட வார்பன்ஸில் ஒருத்தர் காமிச்சிட்டா போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்குள்ளே வந்து பெரிய சத்தம் கேட்குது, எல்லாம் திரும்பி பார்த்தா ஸ்ட்ரேஞ்சோட ஸ்மாஷ் இது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரேஞ்ச் வந்து அங்கே வேறு மாதிரி வந்து நிற்கிறாரு. ஸோ அதோட இந்த இஷ்யூ வந்து முடிக்கிறாங்க. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பை எவ்ரிவன்.